ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்பாக்களுக்கும் என்னுடைய அன்பான அட்வான்ஸ் ஃபாதர்ஸ் டே விஷஸ் இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முதல்ல ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விடணும் எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் நீங்கள் இதில் பார்க்க தேவையில்லை நார்மலாக சுகர் அதில் கரைஞ்சால் போதும் இன்றைக்கி நான் இங்கே ரா சுகர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணீங்கன்னா அல்வா வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக ஒரு ஒயிட்டிஷ் கலரில் தான் கிடைக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சதும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளார் மாவு இருக்குது இல்லையா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும் முதல்ல கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும் பட் நீங்கள் நல்லா கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும் போது நடுவில் நடுவில் நெய் சேர்த்து கிளறணும் இன்றைக்கி நான் கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யை மொத்தமாக சேர்க்காம கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டாமல் அல்வா வர ஆரம்பிக்கும் இப்போது நம்ம இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தோளும் ஒரு கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளார் அல்வா ரெடி